AST முதன்மை செய்திகள். ஈஷாவின் இணைய பகடிவதை வழக்கில் 100 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது ஏமாற்றம் அளிக்கிறது, ஃபாமி வருத்தம். ஈஷாவின் இணைய பகடிவதை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு 100 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்ட விவகாரம் ஏமாற்றத்தை அளிக்கிறது என்று தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாட்ஜில் தெரிவித்தார். டிக்டோக்கில் செல்வாக்கு மிக்க ஈஷா எனப்படும் ராஜேஸ்வரி இணைய பகடிவதைக்கு இலக்காகி மரணமடைந்தார். ஈஷாவின் மரண வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு 100 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது தமக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது. நீதிமன்றம் மிகவும் குறைந்த அபராதத்தால் நான் ஏமாற்றம் அடைந்தேன், இருந்தாலும் சேகரிக்கப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் தண்டனை வழங்கப்பட்டது என்பதை சட்டத்துறை தலைவர் அலுவலகத்தின் வாயிலாக நான் புரிந்து கொண்டேன். ஆகையால் இணைய பகடிவதைக்கான வரையறையை நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அதற்கான சரியான அபராதம் என்ன என்பதை உடனடியாக முடிவு செய்ய வேண்டும். கோலாலம்பூர் ஸ்டார்ட் மாநாட்டை தொடக்கி வைத்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் இவ்வாறு கூறினார். அதேபோல் 100 ரிங்கிட் மட்டுமே அபராதம் விதிக்கப்பட்டது நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியுள்ளது. இணைய பகடிவதை தொடர்பான சட்டத்தை மாற்றியமைக்க அமைச்சரவையில் விவாதம் நடத்தப்பட வேண்டுமென மைக்கா தேசிய மகளிர் அணி தலைவி சரஸ்வதி நலத்தம்பி கேட்டுக்கொண்டு உள்ளார். தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கும் அரசாங்க கல்லூரிகளில் வாய்ப்பு. எஸ்பிஎம் தேர்வில் சிறப்பு தேர்ச்சி பெறாத மற்றும் தேர்வில் அமராத மாணவர்கள் அரசாங்க கல்லூரிகளில் மேற்கல்வி தொடர்வதற்கான பதிவு மற்றும் வழிகாட்டி கருத்தரங்கம் நடைபெறவிருக்கிறது. இக்கருத்தரங்கம் இம்மாதம் 20 காலை 9 தொடங்கி பிற்பகல் 1 வரை கில்லான் MPDK செந்தோசா சமூக மண்டபத்தில் நடைபெறும். ILB, IPKN, சமூக கல்லூரி, STTC, இளைஞர் கோல்ஃப் கல்லூரி உட்பட பல கல்லூரிகள் இம்மாணவர்களுக்கு உதவ முன்வந்துள்ளன. தகுதியான மாணவர்களுக்கு அன்றைய தினமே கல்லூரியில் சேர்வதற்கான கடிதங்கள் வழங்கப்படும். படிப்பில் பின்தங்கியவர்கள் சிறந்த எதிர்காலத்தை பெறும் வகையில் இவர்களுக்கு கல்லூரி விரிவுரையாளர்களால் தக்க ஆலோசனைகளும் வழங்கப்படும். இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி கொள்ளும்படி இந்திய மாணவர்களை செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் கேட்டுக்கொண்டார். அனைவருக்கும் வணக்கம். நம்மளுக்கெல்லாம் தெரியும், எஸ்பிஎம் முடிஞ்சிருச்சு. சில பேர் நல்ல ரிசல்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, சில பேருங்க நல்ல ரிசல்ட்ஸ் இல்லை, அது கவலைப்பட தேவையில்லை. இந்த சனிக்கிழமை 20 ஜூலை மாதம் நம்ம செந்தோசா டேவன் செந்தோசாவில் பல காலேஜ் கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து வராங்க. உங்களுக்கு உதவி செய்கிறது, நீங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்காட்டி கூட பிரச்சனை இல்லை. யூ வாண்ட் டு ஸ்டில் கண்டினியூ டு ஸ்டடி, திஸ் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஒரு நல்ல வாய்ப்பு, ரைட்? சசி பிம்பிங் அண்ட் அட்வைசரி கிளாஸஸ் எல்லாம் நடத்துகிறாங்க. காலேஜ்னு அவங்களே வராங்க, அவங்க வந்து உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணிட்டு உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குன்னா ஸ்ட்ரேட்வே ஆஃபர் லெட்டர் கூட கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. அப்போ இந்த வாய்ப்பு எஸ்பெஷலி ஃபார் சில்ட்ரன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்டர் ஃபார்ம் 5, நீங்கள் இந்த வருஷம் முடிக்க, போன வருஷம் முடிச்சுட்டு ஒன்றும் செய்யாமல் இருந்தால் கூட வாங்க. இது வந்து உங்களுக்கு இலவசமாக இந்த ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்காங்க. காலேஜ் கிராஜான் வந்து மலேசியா முழுக்க ரொம்ப இருக்குது பாருங்க. அப்போ சுமாராக ஒரு 8-9 காலேஜஸ் வந்து இந்த டேவான் செந்தோசாவில் வராங்க. நீங்கள் இந்த வாய்ப்பை எடுத்துங்க, வந்து கற்றுக்குங்க, என்ன தேவையோ இலவசமாக படி. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து நல்லா படித்த பிள்ளைங்களுக்கு தான் வந்துட்டு அந்த அங்கீகாரம் சப்போர்ட்டு ரெக்கக்னிஷன்லாம் கொடுக்குறாங்க. சில பேர் வந்துட்டு சில வேறு விஷயத்தில் நல்லா படிக்கிறவங்களே இருக்கிறாங்க, பட் அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்காமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கும் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்தாகணும். அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறோம். இவங்களுக்கு அவங்க மேபி ஸ்கில் ட்ரைனிங் டிவேட் காலேஜ் என்ன அவங்களுக்கு தகுதி பெற்றவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது. ஸோ பேரண்ட்ஸ், உங்களுக்கு அந்த பிள்ளைங்க அந்த மாதிரி இருக்காங்கன்னா டோன்ட் வரி, அவங்கள கூட்டிகிட்டு வாங்க. இந்த சனிக்கிழமை 9 மணிலேருந்து 1 வரைக்கும் 20, டோன்ட் ஃபர்கெட். எனி ப்ராப்ளம் நீ கால் பண்ணுங்க, வி வில் டெஃபினெட்லி வாண்ட் டு அசிஸ்ட் யூ. கோவிட் 19 மை சஜாத்தரா செயலி இன்று முதல் நிறுத்தம். கோவிட் 19 நோய் தொற்று காலத்தின் போது சுகாதார அமைச்சினால் அறிமுகப்படுத்தப்பட்ட மை சஜாத்தரா செயலியின் செயல்பாடுகள் இன்று முதல் நிறுத்திக் கொள்ளப்படுவதாக சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளது. கோவிட் 19 நோய் தொற்று இருப்பின் அவை குறித்த தகவல்கள் மை சஜாத்தராவில் பதிவேற்றம் செய்யப்படாது. மை சஜாத்தரா செயலி இனி பயன்படுத்தப்பட மாட்டாது. புதிய நோய் தொற்று இருப்பின் அவை குறித்த தகவல்கள் நேரடியாக சுகாதார அமைச்சுக்கே அனுப்பி வைக்கப்படும். மீண்டும் ஓர் அறிவிப்பு வரும் வரையில் மை சிகாத்தரா செயலியை பொதுமக்கள் தங்கள் கைபேசியில் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பிரபலமான நகைச்சுவை நடிகர் சத்யா மருத்துவமனையில் அனுமதி. நாட்டின் பிரபலமான நகைச்சுவை நடிகரான சத்யா உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 90 ஆண்டுகளில்
பீமாய் பீமாய் தங் தூ எனும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி மலேசிய மக்களிடையே வரவேற்பை பெற்றிருந்தது. இதில் ரவி எனும் கதாபாத்திரத்தில் சத்யா நடித்திருந்தார். இதைத் தொடர்ந்து தமிழ் மலாய் திரைப்படங்கள், நாடகங்கள், டெலி மூவிகள் நடித்த சத்யா நாட்டின் முன்னணி கலைஞர்களில் ஒருவராகவும் விளங்கி வந்தார். 60 வயதை நெருங்கும் சத்யா திடீரென்று உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டார். அவர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குவாலலம்பூர் பெரிய மருத்துவமனையில் சிவப்பு மண்டல பிரிவில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். விரைவில் குணமடைந்து சத்யா வீடு திரும்ப வேண்டுமென கலைஞர்களும் அவரின் ரசிகர்களும் பிரார்த்தனைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பெருசத்து கட்சியின் தலைமைச் செயலாளர் பதவியை அஸ்மின் அலி நிராகரிப்பு. பெருசத்து கட்சியின் தலைமைச் செயலாளர் பதவியை அஸ்மின் அலி நிராகரித்ததாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தான்சரி முகிடின் யாசின் முன்மொழிந்த இந்த பரிந்துரையை அஸ்மின் அலி நிராகரித்ததாகவும் இந்த விவகாரத்தை அஸ்மின் அலி பெருசத்து கட்சி நிர்வாகிகளிடம் தெரிவித்துவிட்டதாக சொல்லப்படுகிறது. பெருசத்து கட்சியின் தலைமைச் செயலாளர் பதவியை நிராகரித்த வேளையில் சிலங்கூர் மாநில தேசிய கூட்டணியை வலுப்பெற பணியாற்ற உள்ளதாகவும் அவர் சொன்னார். கொள்கை அளவில் தத்துஸ்ரீ அஸ்மின் அலி இந்த பரிந்துரையை நிராகரித்தார். இதனால் எதிர்வரும் 16வது பொது தேர்தலில் தேசிய கூட்டணி சிலங்கூரில் வெற்றி பெறுவதற்கான தேர்தல் பணிகளை தொடரப்போவதாக சிலங்கூர் மாநில எதிர்க்கட்சி தலைவருமான டத்துஸ்ரீ அஸ்மின் அலி குறிப்பிட்டார். மித்ராவின் தலைமை இயக்குநராக பிரபாகரன் கணபதி நியமனம். மித்ராவின் புதிய தலைமை இயக்குநராக பிரபாகரன் கணபதி நியமிக்கப்பட்டுள்ளார். இவரின் பதவிக்காலம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. பிரதமர் துறையின் மூத்த துணை பொதுச் செயலாளர் டத்து அவாங் அலி உடனான சந்திப்பில் பிரபாகரன் கலந்து கொண்டார். இந்த சந்திப்புக்கு பின் பிரபாகரனின் நியமனம் உறுதி செய்யப்பட்டது. இணைய பகடிவதை தொடர்பான சட்டம் குறித்து அமைச்சர்களுடன் விவாதிக்கப்படும். இணைய பகடிவதை தொடர்பான சட்டம் இயற்றுவது குறித்து அமைச்சர்களுடன் விரைவில் விவாதிக்கப்படும் என்று தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாட்ஜில் தெரிவித்தார். நாட்டில் இணைய பகடிவதை பரவலாகி வருகிறது. இதனால் இணைய பகடிவதைக்கான சட்டத்தை கடுமையாக்குவதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுடன் முழுமையாக விவாதிக்கப்படும். இணைய பகடிவதை வரையறையின் அடிப்படையில் மட்டுமல்லாமல் அபராதம் அல்லது விதிக்கப்படும் தண்டனைகளின் அடிப்படையில் கடுமையாக்கப்பட வேண்டிய சட்டங்கள் தற்போது உள்ளன. உண்மையில் என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ள எனக்கு சிறிது அவகாசம் கொடுங்கள் என்று அவர் கேட்டுக்கொண்டார்.